அன்பார்ந்த பேராசிரியர்களே, மூடல் வழியாக மாணவர்கள் தேர்வுகளை எழுதி வருகின்றனர். மாணவர்கள் அப்லோட் செய்யும் தேர்வுத்தாளை எவ்வாறு மதிப்பீடு செய்து மதிப்பெண்களை பதிவேற்றுவது என்பதை இக்காணொலியின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளலாம். முதல்ல ஸ்டாஃப் லாகின் வழியாக நம்மளுடைய லாகின் ஐடி அப்புறம் பாஸ்வேர்டு ரெண்டையும் இன்செர்ட் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணுங்கள். இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே சிஏஏ அப்படிங்கிற பட்டனுக்கு பக்கத்தில் எக்ஸாம் எவால்வேஷன் அந்த பட்டனை சூஸ் பண்ணுங்கள். இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே சிஏ செமஸ்டர் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இதில் சிஏங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இங்கே எந்த பேப்பரை நம்ம எவால்வேட் பண்ண போகிறோமோ அந்த சப்ஜெக்ட் கோடை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். எந்த வகுப்புங்கிறத இங்கே சூஸ் பண்ணுங்கள். இங்கே எவால்வேஷன் மாடிஃபிகேஷன் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அதில் எவால்வேஷனுங்கிற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இங்கே ஸ்டூடெண்ட்ஸோட ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாமே காட்டும். ஒவ்வொரு ரெஜிஸ்டர் நம்பராக நம்ம சூஸ் பண்ணும்போது மாணவர்கள் எழுதிய பிடிஎஃப் ஃபைலானது இங்கே உங்களுக்கு தெரியும். அதை கீழே நகர்த்தி ஒவ்வொரு கேள்விக்குமான பதிலை நாம் எவால்வேட் பண்ணி அதற்கான மார்க்கை இங்கே பதிவு பண்ணுங்கள். சான்றாக 31வது கேள்விக்கான மார்க்கை இங்கே 1 அப்படிங்கிற காலத்தில் பதிவு பண்ணணும். 33வது கேள்வியாக இருந்தால் அதுக்குரிய மார்க்கை 3 அப்படிங்கிற காலத்தில் பதிவு பண்ணணும். ஒருவேளை 32வது கேள்வி ஸ்டூடெண்ட் எழுதாமல் இருந்தால் அந்த இடத்த எம்டியாக விட்டுருங்க. எல்லா கேள்விகளையும் நாம் எவால்வேட் பண்ணி அதற்குரிய மார்க்கை இங்கே பதிவு செஞ்சதும் மேலே உள்ள சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை அழுத்துங்க. நாம் பதிவு பண்ண மார்க்லாம் சேவ் ஆகிடும். ஒருவேளை எவால்வேட் பண்ண பேப்பரை மீண்டும் மாடிஃபிகேஷன் செய்யணும் அப்படின்னா மாடிஃபிகேஷன் அப்படிங்கிற இந்த பட்டனை சூஸ் பண்ணுங்கள். இங்கே ஏற்கனவே நீங்கள் எவால்வேட் பண்ண நம்பர் எல்லாம் இங்கே காட்டும். அதில் நீங்கள் மாடிஃபிகேஷன் செய்ய வேண்டிய நம்பரை சூஸ் பண்ணி நாம் ஏற்கனவே போட்ட மார்க்கை இப்போ மாடிஃபை பண்ணலாம். திருத்தங்கள் எதுவும் இருந்தால் இங்கே செய்யலாம். மாடிஃபிகேஷன் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் மேலே உள்ள சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கட்டாயம் நாம் அழுத்தணும். இப்படியாக மாடிஃபிகேஷன் எவால்வேஷன் இது ரெண்டும் செஞ்சு முடிச்சிட்டோம்னா ரிப்போர்ட் அப்படிங்கிற இந்த இடத்த அழுத்துங்க. இங்கே நீங்கள் எவால்வேட் பண்ண வகுப்புக்குரிய மார்க் ஸ்டேட்மெண்ட் இங்கே இருக்கும். அதை நாம் டவுன்லோட் பண்ணிக்கணும். அதற்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஃபைனல் சப்மிஷன் என்ற பட்டனை அழுத்தணும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், ரிப்போர்ட் அப்படிங்கிற பட்டனை அழுத்தி மார்க்கெலாம் நாம் டவுன்லோட் செஞ்ச பிறகு மட்டுமே ஃபைனல் சப்மிஷன் அப்படிங்கிற பட்டனை அழுத்தணும். ஒரு முறை ஃபைனல் சப்மிஷன் அப்படிங்கிற பட்டனை அழுத்திட்டோம்னா மீண்டும் நாம் எவால்வேட் பண்ணவோ மாடிஃபிகேஷன் பண்ணவோ மார்க் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணவோ கண்டிப்பாக முடியாது. ஆகவே அனைத்தையும் செய்து முடித்த பிறகு மட்டுமே கவனமாக ஃபைனல் சப்மிஷன் என்கிற பட்டனை நாம் அழுத்தணும். பிறகு லாக் அவுட் செய்யவும். நன்றி.